கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மக்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் 2 லாரிகள் உணவு காய்கறி உட்பட அத்தியாவசியப் பொருட்கள் வெள்ள நிவாரணப் பொருட்களாக உதகையிலிருந்து அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை காரணமாக அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவ்வாறு மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் முழுவதும் இருந்து பல்வேறு பொருட்களை தமிழக அரசு மற்றும் திமுகவினர் அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் உதகையிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, துணிகள், மலை காய்கறிகள் உட்பட வெள்ள நிவாரணப் பொருட்கள் 2 லாரி மூலம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி லாரிகளை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். இதேபோல் உதகை அனைத்து வணிகர் சங்கம் சார்பில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது.